வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற எம்எல்ஏ திரு செல்வபெருந்தகை அவர்கள், வணக்கம் சார். இந்தியா முழுவதும் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை பேசுபொருளா இருக்கு, ஆனா பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாங்கிற வார்த்தை தீவிரவாதிகளோடு தொடர்புடையவங்க தான் வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காரு. அவரும் இந்தியாவினுடைய குடிமகன் தான். ஆனா அவர் இப்படி விமர்சனம் பண்ணுவதற்கு எதிர்கட்சிகள் மீதான காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் காரணமா, இல்ல இந்தியாவினுடைய தேசபக்தி காரணமா? அவருக்கு இது ரெண்டத்தை விட பயம், அச்சம். ரொம்ப பயப்படுறாரு, ரொம்ப அச்சப்படுறாரு. இந்தியா முழுவதும் எல்லா மாநில கட்சிகளும் இன்னைக்கு ஒன்றிணைந்து இவரை, மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வேலையிலும், பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை உடைக்கும் வேலையில் எல்லோரும் ஒற்றுமையாக இந்திய திருநாட்டை காப்பாற்ற வேண்டும், தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், தேச பற்றாளர்கள். ஆனால் இவர் இன்னைக்கு சொல்றாரு பாப்புலர் இந்தியா, கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியை பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. அதே கிழக்கிந்திய கம்பெனியை பத்தி அவரு பேசணும்னா நாங்களும் பேச தயாரா இருக்கோம். அவங்களுடைய குருஜி கோல்வால்கர் என்ன பண்ணாரு, சவார்கர் என்ன பண்ணாரு, கிழக்கிந்திய கம்பெனி கூட எப்படி அவங்க கை கோர்த்து இந்திய திருநாட்டை காட்டி கொடுத்தார்கள் என்பதை பத்திலாம் மோடி பேசணும். ஏன்னா அவர் தான் அவங்கள தலைவராக ஏத்திட்டு இருக்கார். அப்போ கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்தவர்கள் யார், இதெல்லாம் இன்னும் பேசணும்னா அவர் மிகப்பெரிய அவமானப்பட வேண்டியிருக்கும். வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்தில் காந்திஜி கொடுத்த அழைப்பை உடைக்கும் வேலையை செய்தவர்கள் யார், குயிட் இண்டியா மூமெண்ட்ல நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்று எழுதி கொடுத்தது யார், கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி ஏற்றது இந்தியா தான், பெயரை மாற்றுவதால் ஒன்றியாகாது, காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கிழக்கிந்திய கம்பெனியை வெளியேற்றினார். ஆனா கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் யார், கிழக்கிந்திய கம்பெனியோடு சேர்ந்து கொண்டு இந்த தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள் யார், அவருடைய வாரிசு நரேந்திர மோடி இப்படி பேசுவதுதான் அபத்தத்திலும் அபத்தம், பெரிய அபத்தம். ஆனால் இன்று அவர் எங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கோ இந்தியா கூட்டமைப்பிற்கோ அவர் பதில் சொல்ல வேண்டாம். உலக நாடுகள்லாம் இன்று கேள்வி கேட்கும், உலக நாடுகள்லாம் ஏன் இதில் கலந்து கொண்டார்கள், எங்கள் நாட்டில் தலையிட யார் என்று இவர் கேட்கலாம். ஆனா உலக நாடுகள் எங்க ஒரு அவலம் நடந்தாலும் நாம நாடும் குரல் கொடுக்கும். இலங்கையில நடந்தாலும், பர்மால நடந்தாலும், வங்கதேசம் நடந்தாலும், பாகிஸ்தான் நடந்தாலும் நாம குரல் கொடுக்கும். இப்போ ரஷ்யால நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம குரல் கொடுக்கும். கொடுக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது தான் இந்த தேசத்தினுடைய, இந்த மண்ணுடைய மாண்பு. அந்த அடிப்படையில் மணிப்பூருக்கு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. சரி, இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காருங்க, இவங்கெல்லாம் எதிர்கட்சிகள்னு எங்களை சொல்லலாம். ஆனால் உச்சவ நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதி அரசர் என்ன பேசுறாரு, இன்னைக்கு நாடு எங்கே போயிட்டு இருக்கு, அரசியலமைப்பு சட்டம் இருக்கா இல்லையா, வேலை செய்தான்ற அளவிற்கு அவரை வருத்தப்பட அளவிற்கு சோமோட்டாவாக எடுத்து பேசும் அளவிற்கு பிரதமரும் அங்குள்ள ஆட்சியாளர் நடந்து கொள்ளுகிறார். இப்போ நாங்கள்லாம் சொன்னால் மணிப்பூரில் என்ன நடக்குது எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் செய்தியை படிச்சுட்டு இருக்காங்க. மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கே பிரதமருக்கு 77 நாட்கள் ஆச்சு. ஆனா இந்தியாங்கிற அந்த கூட்டணியை பத்தி உடனே வந்து பதறிக்கிட்டு பேசுறாரு. பிரதமருடைய பதற்றத்துக்கு என்ன காரணம்? பதற்றம், அச்சம், பதற்றம், பயம், நிறைய தவறு பண்ணி வச்சிருக்காங்க. அதானி மேல வந்து நிறைய வழக்குகள் இருக்கு. இந்திய திருநாட்டையே ஏமாற்றி வச்சிருக்காரு அதானி. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு விரைவில் இல்லை, பதில் சொல்லுவாங்க. அதானியே போய் விசாரியுங்கள், அதானியுடைய ஊழலை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் இங்கு உள்ள அரசியல் கட்சி தலைவர்களை பழிவாங்க நோக்கோடு சிபிஐ, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் போன்ற அமைப்புகளை ஏவ விட்டு விட்டு எல்லோரையும் நசுக்க வேண்டும், எல்லோரையும் தன்னுடைய ஆளுமைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் என்றால் இதற்கு பேர் பாசிசம். ஜெர்மனியில ஹிட்லர் என்ன செய்தாரோ அந்த பணியை தான் இப்பொழுது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்திய திருநாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கும் கேள்வி எல்லாம், எவ்வளவு காலம் இந்த மக்களை ஏமாற்ற முடியும், எவ்வளவு காலம் இந்த மக்களை ஏமாந்து உங்களுக்கு வாக்களிப்பார்கள், அந்த நேரம் கடந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய திருநாட்டை, இந்த மண்ணை காப்பதற்கும் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஒன்றிணையும் போது அவருக்கு அந்த பயத்தில் இதெல்லாம் பிதற்றுகிறார். என்ன தின்னால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் என்னென்னவோ பேசி வருகிறார். நாங்கள் கேட்கும் கேள்வி எல்லாம் அதுதான், நாங்கள் கேட்டால் எதிர்கட்சி, உச்ச நீதிமன்றம் கேட்டால் தலையிடக்கூடாது, உலக நாடுகள் கேட்டால் எங்கள் இந்திய திருநாட்டுக்குள் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது.
ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? இந்த ஆபரேஷன் எப்படி உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த கலவரத்தின் பின்னணி என்ன, இந்த கலவரத்தில் யார் யார் ஈடுபட்டார்கள், மெய்டி மக்களுக்கும் குக்கீஸ் மக்களுக்கும் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டது யார், ஆயுத கிடங்கை கொள்ளையடிப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள். ஆகவே பிருந்தா என்ற ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி மணிப்பூரை சார்ந்தவர் ஒரே ஒரு ஒற்றை சொல்லில் சொல்லுகிறார், பாஜக அரசு தூக்கி எறிந்தால் தான் இங்க அமைதி ஏற்படும் அப்படின்னு தொடர்ந்து அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு இன்னும் 6 மாத காலம் இருக்கு. ஆனா நாடாளுமன்றத்துல மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி 267 விதியின் கீழே பேசுறதுக்கு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. ஆனா 193-176 பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், விதியின் கீழே பேசுறதுக்கு ரெடியா வரோங்கிறாங்க. இந்த 267 சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? அப்படி இத கொண்டு வந்து பேசினாங்கன்னா பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருமா? அவங்க 167 வாதம் பண்றதை நாங்க என்ன கேட்கிறோம்னா, இது ஒரு மணிப்பூரை மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு குக்கீஸ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு மெய்டி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, இது தேசத்தின் பிரச்சனை. இது மிசோரத்துல இப்போ ஸ்ப்ரெட் ஓவர் ஆகுது, அருணாச்சல பிரதேசத்துல ஸ்ப்ரெட் ஓவர் ஆகுது, வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பாஜகவுடைய ஆட்சியாளர்கள். நாங்க என்ன கேட்கறோம், 267 இதை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும், நாடாளுமன்ற நடைமுறை சட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு பாராளுமன்றத்தில் பிரதமர் சொல்ல வேண்டும், அவர் உரையாற்ற வேண்டும், நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் உண்மையை உரக்க சொல்ல வேண்டும், அதற்கு மேல் வாதம் நடத்த வேண்டும். 267 இப்போ நாடாளுமன்ற நடைமுறை சட்டம் 267 காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டுகள் இருக்கும் பொழுது 16 முறை இந்த 267 டிபேட் நடந்திருக்கு. இப்ப ஏன் நீங்க அச்சப்படுறீங்க? சரி, உங்க ஆட்சியில் நடந்திருக்கு, அமித் அன்சாரி அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது மாநிலங்கள் அவையில டிமானிசேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும் பொழுது பேசியிருக்காங்க. 267 டாக்டர் மன்மோகன் சிங் பேசியிருக்கார், நம்ம ஊர் தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கார். இப்ப என்ன உங்களுக்கு பயம்? எல்லாத்துலயும் இப்ப சிக்கல் இருக்கு, எல்லாம் உண்மை வெளியே வந்துட்டு இருக்கு, ஆகையால் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அதில் பாஜக தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில வந்து உண்மையை ஒன்னு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க, ஆகையால் அகப்பட்டு கொண்டார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு இந்த மக்களை ஏமாற்ற முடியாது, இந்த தேசத்தை கொள்ளையடிக்க முடியாது என்பதால் தான் இப்போது கிழக்கிந்திய கம்பெனி எல்லாம் எடுத்து உலர்கிறார். ஓகே, இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே முன்னிலைப்படுத்துறாங்க, முக்கியமா மணிப்பூர்ல. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் குறிப்பா வந்து குக்கி இன மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு கனிம வளங்கள் எல்லாத்தையுமே அதானிக்கும் அம்பானிக்கும் விற்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட்டுகளுக்காக மட்டும்தான் இந்த இனப்படுகொலை நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல, இதுல நிறைய அரசியல் இருக்கு. கார்பரேட்டுகளுக்கு அந்த நில வளங்களை, அந்த கனிம வளங்களை தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். இங்கு இந்தியால தாரை வார்த்து கொடுக்கறது மட்டும், ஆஸ்திரேலியா வரைக்கும் போறாரு தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு. ஆஸ்திரேலியால போய் தன்னுடைய நண்பர் அதானிக்கு சுரங்கங்களை, கனிம வளங்களை இந்திய வங்கியிலிருந்து, நம்முடைய தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலிருந்து லட்சக்கணக்கான கோடிகளை கொடுத்து அங்க நட்டம் ஏற்பட்டது என்று அந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்த வரலாறுலாம் இருக்கு. ஆனால் மணிப்பூர்ல நடக்கிறது முழுக்க முழுக்க இந்துத்துவ கிறிஸ்துவர்களுக்கிடையே மிகப்பெரிய பிளவை படுத்தி அங்கே குளிர்காயை நினைக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ். மக்கள் இதை தோற்கடிப்பார்கள், ஜனநாயகம் இதை தோற்கடிக்கும். இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லோரும் பாஜகவை பற்றி புரிந்திருக்கிறார்கள், எதிர் நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறார்கள். நான் கேட்கும் கேள்வி ஒன்னே ஒன்றுதான், 2 நாட்களுக்கு மேல் ஒரு கலவரம் நடக்குது என்றால் அது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? 2 நாட்களுக்கு மேல் கலவரம் ஒரு மாநிலத்திலோ ஒரு பகுதியில் நடக்கிறது என்றால் காவல்துறையும் ஆட்சியாளர்களும் அதற்கு ஆதரிக்கிறார்கள், ஆதரவு தெரிவிக்கிறார்கள் தான் அர்த்தம். இதுக்கு இதெல்லாம் நான் சொல்லலை, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் காவல்துறையில இருந்தவர்கள் ஆட்சி பணியில இருந்தவங்கலாம் சொல்றாங்க, 2 நாட்களில் ஒரு கலவரத்தை அடக்க முடியவில்லை என்றால் ஆட்சியாளர்கள் ஆதரவு இந்த கலவரத்தில் இருக்கிறதுன்றாங்க. ஆக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு கையாளாத எண்ணத்தை காட்டியிருக்கிறது. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இது அரசியல் அரசியல்ன்றாங்க, கிருஷ்ணகிரியில ஒரு இராணுவத்தை சார்ந்தவர் உறவினர்களுக்குள்ளே சண்டை, ஊருக்குள்ளே சண்டை, அவர் கொல்லப்படுகிறார், அதற்கு இங்க இருக்கிற மாநில முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், அவரை அகற்ற வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் குக்குரல் இட்ட இந்த சங்கிகள்லாம் இப்போ இராணுவத்தில் பணியாற்றிய, கார்கில் போரில் பணியாற்றிய ஒரு இராணுவ அதிகாரியுடைய மனைவியை வல்லுநர்வுக்கு ஆக்கியிருக்காங்க.
இப்படிப்பட்ட வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி அவரை ஊர்வலமாக எடுத்து சென்றிருக்கணும். அந்த வீடியோ வரல. இது வரைக்கும் கொஞ்சம் இராணுவத்துடைய மானம் காப்பாற்ற இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்க? இதுதான் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன். மகாபாரதத்து மேல ராமாயணத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளவர்கள், மகாபாரதத்துல திரௌபதியை தூளி இருக்கும் போது கண்ணபிரான் சேலையை கொடுத்தாருன்றாங்களே, இப்போ இருக்க சங்கிகள் கண்ணபிரான்களாக உங்களை சித்தரிச்சிட்டு இருக்கீங்களே, கண்ணபிரான் என்ற அமித்ஷா எங்க போனார், கண்ணபிரானாக இருக்கிற மோடி எங்க போனார், பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எங்க போனீங்கடா, உங்களாம் சேலை கொடுக்க வேண்டியதானே, நீங்க அவங்களுக்கு தூளி உரிக்கிறாங்க வேடிக்கை பாக்குறீங்களே, இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக. ஆகவே இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு தகுந்த படிப்பினையும் தண்டனையும் வருகின்ற தேர்தலில் கொடுப்பார்கள். இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி உடைய பின்புலத்தில் நடக்கின்ற கலவரம். நெட்டிசன்கள் நிறைய பேர் சிரிச்ச முகத்தோட போட்டோ ஷூட் கொடுக்கறதுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நேரம் இருக்கு, ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல 9 ஆண்டுகளா ரோடு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க. வடகிழக்கு மாநிலத்துக்கு நம்ம போனது இல்லை, ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா மிசோரத்துல மிசோ மக்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க, அசாம்ல அதே மாதிரியான சூழ்நிலை இருக்குது, அங்க இருக்கக்கூடிய மைதி மக்கள் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிட்டு இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்பூரை தாண்டி இப்போ அசாம்லயும் மிசோரத்துலயும் தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவுது, இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? வடகிழக்கு மாநிலங்கள் அவங்க எப்போ தன்னுடைய அரசியலை ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாம ஒரு மாநிலத்துல ஆட்சி அமைக்கிறாங்கன்னா எந்த ஜனநாயகத்துல இது இருக்கு? ஹிட்லர் கூட இதை செய்யல, ஹிட்லர் கூட இந்த வேலையை செய்யல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. வடகிழக்கு அருணாச்சல பிரதேசத்துல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள், அரசியல் அமைப்பு சட்டம் கெட்டு விட்டது, இந்த கூக்குரல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா எந்த சட்டமன்ற உறுப்பினர் கட்சி விட்டு அதை அப்படியே விலை கொடுத்து வாங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி இல்லை என்றாலும் அங்கே பிஜேபி ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என்றால் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த தேசத்தை சூறையாட வேண்டும் என்ற அடிப்படையில தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? பதிலே சொல்ல முடியாது அவங்களால. அதனால வடகிழக்கு மாநிலத்தை குறி வச்சுட்டாங்க, இப்பவே குறி வச்சது அதனுடைய உச்சபட்சம் தான் இப்ப நடக்கிற வன்முறை கலவரம். நான் கேட்கிறேங்க, இதை அடக்கிறதுக்கு முடியவே முடியாதா? நம்மகிட்ட ராணுவம் இல்லையா, பாராமிலிட்டரி போலீஸ் இல்லையா, சிஐஎஸ்எஃப் இல்லையா, செக்யூரிட்டி போர்சஸ் இல்லையா, இவ்வளவு பேர் இருக்காங்க, அடக்கியிருக்கலாமே, வீட்டுக்கு வீடு ஒரு காவல்துறையை நிறுத்தி இருக்கலாம், இராணுவத்தை நிறுத்தி இருக்கலாம். இப்படி வந்து பெண்களை கற்பழிப்பதும் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்குவதும் ஊர்வலமாக விடுவதும் இதெல்லாம் என்ன? இது நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட இல்லாத இடத்துலயும் கூட அந்த இடத்துல வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாஜக மீது அதை செஞ்சு காட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கர்நாடகால மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சோ முஸ்லீம்களுடைய வாக்குகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சிடலாம் நினைச்சாங்க, ஆனா கர்நாடகால காங்கிரஸ் அட்டகாசமா வெற்றி பெற்றுச்சு. டிகேஎஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னா, சிங்கப்பூர்ல வச்சு கர்நாடகாவினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட பதிவு செஞ்சிருக்காரு. பாஜகவினுடைய அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையே அவங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்காதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சிருக்காரு. ஜெயிச்ச கட்சியை, அதுவும் அநேக இடங்கள்ல ஜெயிச்ச கட்சியவே தோக்கடிக்கிறதுக்கு சிங்கப்பூர்ல வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா பாஜகவினுடைய வலிமை அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறத மாதிரி பார்க்கப்படுது. இல்ல, மக்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க, மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், பாஜகவுக்கு தாவிய சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியல. பல இடத்துல பார்த்துருக்கோம், மகாராஷ்டிரால பார்த்துருக்கோம், பீகார்ல பார்த்துருக்கோம், இதே கர்நாடகால பார்த்துருக்கோம். ஆகையால இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட வேலையில் இவர்கள் ஈடுபட முடியாது, மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம திருமாவளவன் ஐயாவை பத்தி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும். உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து மலேசியால நடக்குது, அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவர் சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல எதிர்ப்பும் கிளம்பி இருந்தது. அவரு ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்காக பேசிய வார்த்தை திரித்து கூடப்பட்டு தொடர்ந்து திருமாவளவன் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் தான், எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறார்களோ, எங்கெல்லாம் வந்து இந்துத்துவை பற்றி சனாதனத்தை பற்றி எதிர்த்து பேசுகிறார்கள், அவர்கள் மீதெல்லாம் இந்த போர் தொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில தான் இவரு நம்முடைய தலைவர் திருமாவளவன் மேலையும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இடைவிடாத உங்களுடைய மக்கள் நல பணிகளுக்கு மத்தியில பிரசாத் சிக்னேச்சருக்காக நேரம் கொடுக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ.
நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.